மந்த்ராலய மகானுடன் மனத்தால் பேசிய பெண்மணி. 2006 ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நாள் தொடர்ந்து எனக்கு ஒரே விஷயத்தை பற்றி நிறைய தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் இருந்தன. 2009 அக்டோபரில் மந்த்ராலய வெள்ளம் குறித்தும் 2010 ஆகஸ்டில் தொலைக்காட்சி தொடர் குறித்தும் வந்ததை போல. ஒரு குறிப்பிட்ட மாத இதழின் பெயரை சொல்லி ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி வந்துள்ள செய்திகளை படித்தீர்களா என்றனர். படித்தேன், ஒன்றிற்கு பலமுறை படித்தேன் என்றேன். உங்கள் கருத்து என்ன? அது அவரது அபிப்பிராயம், சொல்லியிருக்கிறார். அது குறித்து எனது கருத்துக்களை இப்போது ஏதும் நான் சொல்வதற்கு இல்லை. செப்டம்பர் 2006 இதழ் வந்ததும் மீண்டும் என் கைபேசி ஒலித்தது. பார்த்தீர்களா, அவர் எழுதியதுதான் சரி என்பது போல வந்துள்ள கருத்துக்களை மட்டும் பிரதானமாக போட்டு எதிர்ப்பு கருத்துக்களை ஏதோ ஒப்புக்கு ஓரிரு வரியில் போட்டுள்ளாரே. ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி இவ்வளவு ஆராய்ச்சி செய்து பல ஆண்டுகளாக எழுதுகிறீர்களே, இது குறித்து அவர்களுக்கு நீங்கள் மறுப்பு எழுதி அனுப்ப வேண்டியதுதானே. அனுப்பலாம்தான். மாற்று கருத்துக்கு இடமளிக்க மனமில்லாதவருக்கு எழுதி அனுப்பி என்ன புண்ணியம்? எனக்கு நேரம்தான் செலவு. நீங்களே இப்படி கூறினால் எப்படி? பெரும்பாலான பக்தர்கள் கொதிப்பில் இருக்கும்போது நீங்கள் இவ்வளவு பொறுமை காக்கலாமா? அதுதானே என் ஸ்வபாவம். பார்ப்போம், காலம் வரும், ராயர் வழிகாட்டுவார், எழுதுகிறேன் என்றேன். ரொம்பவும் பலரும் இது குறித்து சொல்லிக்கொண்டே இருந்ததால், வற்புறுத்தி கொண்டே இருந்ததால், மந்த்ராலய ஸ்ரீமடத்தின் சார்பில் வெளியாகும் மாத இதழில் நான் எழுதி வந்த ஸ்ரீ விஜயேந்திர விஜயம் தொடரில் ஒரே ஒரு பாராவில் மறைமுகமாக அவருக்கு மட்டும் புரியும் விதத்தில் இனியும் இப்படியெல்லாம் எழுதாதீர்கள் என்று சொல்லும் விதமாக எழுதினேன். சாஸ்திரத சம்பிரதாயங்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவற்றை எடுத்துரைக்கும் போது அதை இக்காலத்திற்கு ஏற்றாற்போல் இக்காலத்தில் என்ன செய்ய முடியுமோ அவற்றையும் குறிப்பிட வேண்டும். அதுவன்றி இப்படி செய்யாவிட்டால் பாபம் வரும், அப்படி செய்யாவிட்டால் பாபம் வரும் என்று பயமுறுத்தினால் கொஞ்ச நஞ்சம் செய்பவர்கள் கூட பயந்து போய் செய்வதையும் செய்யாமல் விட்டுவிடுவார்கள். அப்படி செய்யாமல் விட்டால் இப்படி எழுதுபவரைத்தான் பாபம் வந்து சேரும் என்கின்ற பொருள் பட எழுதியிருந்தேன். பின்னர் தொடரை ஸ்ரீ விஜயேந்திர விஜயம் முதல் பாகம் என நூலாக வெளியிடும் போது மேப்படி செய்தியை நீக்கியே விட்டேன். குறிப்பிட்ட அவருக்கு மட்டும் அது மனதில் தைத்தால் போதும், சாஸ்வதமான இந்த நூலில் அது வேண்டாம் என எடுத்துவிட்டேன். மீண்டும் அடுத்த ஆண்டு ஸ்ரீ ராகவேந்திரர் ஆராதனை சமயத்தில் 2007 ஆகஸ்ட் இதழில் மீண்டும் அதே போன்று ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றிய கட்டுரை வந்தபோதும் என்னுடன் பலரும் நேரிலும் தொலைபேசியிலும் இந்த ஆண்டு பரவாயில்லை, ஆனாலும் நீங்கள் சூக்ஷ்மமாக சொன்ன கருத்தினை கூட சாடியிருக்கிறாரே என்றனர். ஆமாம், அதாவது அறிந்தவர்கள் ஞானிகள் கண்டிப்பாக ஆக்ஷேபம் செய்ய மாட்டார்கள், அறியாதவர்கள் 1000 சொல்லட்டும். தர்மத்தை சாஸ்திரத்தை என்றும் மாற்றாது குறைக்காது பத்திரிகையில் எழுத வேண்டும், அதுவே பத்திரிகை தர்மமாகும். இப்படி பத்திரிகை தர்மம் என கடைபிடித்து ஆராதனை விஷயத்தை எழுதியது, இதன் விளைவு இம்மாதிரி எழுதியது தவறு என குற்றம் சாட்டியது மட்டுமின்றி இம்மாதிரி எழுதிய எனக்கு பாவம்தான் கிடைக்கும் என சாபமிட்டு என்னே மதியீனம், கலியின் பிரபாவம் என்றெல்லாம் நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் நாம் ஏதோ தர்மத்திற்கும் சாஸ்திரங்களுக்கும் விரோதமானவர்கள் என்பது போலும் அறியாதவர்கள் என்பது போலும் எழுதியிருந்ததை படித்து எனக்கு அவர் மீது கோபம் வரவில்லை, அனுதாபம்தான் ஏற்பட்டது. இன்னும் 3 அல்லது 4 மாதங்களில் 7 பாகம் வெளியாகிவிடும் என்று உங்கள் அலுவலகத்தில் சொன்னார்கள், அதிலே இது குறித்து விளக்கங்களை எதிர்பார்க்கலாமா? ஏனெனில் எங்களை போன்ற தீவிர பக்தர்கள் இதுகாரும் செய்ததெல்லாம் சரியில்லை என்பதை போல இருக்கிறதே. கடைசி 1-2 அத்தியாயங்கள் தான் பாக்கி இருக்கிறது. ஸ்ரீ ராயர் எழுத வைத்தால் எழுதுகிறேன் என்று சொல்லி வைத்தேன். 2008 பிப்ரவரி 7 ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவன சன்னிதானத்தில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 7 பாகம் வெளியானவுடன் என்ன சார்
இதிலும் நீங்கள் எதுவும் எழுதவில்லையே என்றனர் ஏமாற்றமாய். 2008, 2009, 2010 என ஆண்டுகள் ஓடின. 2010 மத்திக்கு மேல் 8 பாகம் வெளியாகும் என்று 7 பாகத்தில் குறிப்பிட்டிருந்ததால் இதிலாவது எழுதுவீர்களா என்றனர் எதிர்பார்ப்புடன். அது குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கான மாத இதழ்தானே, எல்லா ராகவேந்திர பக்தர்களிடமும் அது சென்று சேர்ந்திருக்காதே, அதனால் அதை பற்றி ஏன் இதிலே எழுத வேண்டும் என்றுதான் நானும் இருந்தேன். ஆனால் முன்பு ஞான பாரதி என்கின்ற மாத இதழில் வெளிவந்த கட்டுரைக்கு 5 பாகத்தில் பதிலளிக்கவில்லையா? ஒரு வார இதழில் திரு ரஜினிகாந்த் சொன்ன கருத்துக்கு 3 பாகத்தில் பதிலளிக்கவில்லையா? இதற்கும் பதிலளித்தால்தான் உங்கள் சமகாலத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி, அவரது ஆராதனை முறை பற்றி, நாம் பூஜிக்கும் முறை சரியில்லை என்பது பற்றி, அவர் சொன்ன விதம் சரியில்லை என்பது பற்றி மற்றையோர்க்கும் விளங்கும். இல்லையேல் அதுதான் சரியோ? ஐயோ, அப்படி நாம் செய்யவில்லையோ, அதனால் என்ன கெடுதல் வருமோ என்று சிலர் அஞ்சலாமல்லவா எனவும் சிலர் சொன்னதாலும், 2006 முதல் 4 காலங்களுக்கு மேல் அந்த இதழில் அவ்வப்போது வெளிவந்ததை பார்த்ததாலும் பதிலளித்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் என்னுள் ஏற்பட்டது. அதனால் 2006 ஆண்டு ஆகஸ்ட் மாத இதழில் வெளிவந்த மந்திராலய மகானுடன் மனம் திறந்து பேசுவோம் பாகம் 2 இருந்து சில பகுதிகளை அப்படியே இங்கே தருகிறேன். இனி நீங்கள் படிக்கப் போவது ஒரு பெண்மணி ஸ்ரீ ராகவேந்திரருடன் மனம் விட்டு எப்படி பேசியிருக்கிறார். ஸ்ரீ ராகவேந்திரரே அதற்கு பதிலளித்தது போல இவரே எப்படி எழுதியிருக்கிறார் என்பதை கொஞ்சம் மனம் வைத்து படியுங்கள். இனி இந்த அத்தியாயம் முடியும் வரையில் இடையில் எந்த இடத்திலும் என் கருத்தினை கூறவில்லை என்பதை நினைவில் வைத்து கொண்டு படியுங்கள். ஸ்ரீ ராகவேந்திரா உம்மை அக்காலத்தில் போற்றியதை விட இக்காலத்தில் அனைவரும் கொண்டாடுகிறார்கள். ஜாதி மத வித்தியாசமின்றி அனைவரையும் தன்பால் இழுக்கும் வசீகர சக்தி உடையவர் நீர். உங்கள் ஆராதனைக்கு 1000 லட்சம் லட்சமாக செலவு செய்பவர்கள் எத்தனை பேர் பார்த்தீர்களா? பக்தர்களாகிய எங்களது மனம் ஆனந்தத்தில் விம்முகிறது. உங்களுக்கும் இது மகிழ்ச்சி இல்லையா? பக்தனே, எந்த பெரும் காரியங்களை செய்தாலும் செய்தது நான் அல்ல, என்னுடைய மூலராமன் அனுகிரகம் என அர்ப்பணம் செய்ய வேண்டும் என வாழ்ந்து காட்டிய எனது ஆராதனைக்கு இவ்வளவு பணம் செலவழித்தேன் என பெருமைப்படுவது மகிழ்ச்சியான நிலையா? தவறு ஸ்ரீ ராகவேந்திரரே, ஆரம்பத்திலேயே நாங்கள் தவறு செய்கிறோம். நீரே நாங்கள் நடத்தும் ஆராதனையில் நாங்கள் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி செய்ய வேண்டிய முறையையும் சரியாக விளக்க வேண்டும். வேண்டாம் பக்தனே, இது விஷ பரீட்சை, இதனால் உங்கள் மனம் நோகும். நீங்கள் உமது வழியிலேயே நடை போடுங்கள். இல்லை குருக்களே, சரியான பாதையை காண்பிக்க வேண்டியது குருக்களின் கடமை அல்லவா? எங்களுக்கு நல்லறிவு புகட்டுங்கள். உங்களை தவிர எங்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு யார் இருக்கிறார்கள்? சரி, பகவத் சங்கல்பம் என்று கூறி முதலில் அபிஷேக விஷயம் என ஆரம்பிக்க மிகவும் உற்சாகத்துடன், ஆம் குருவே, இவரிடம் எங்கள் ஊர் பிருந்தாவனத்திற்கு 1500 லிட்டர் பால் அபிஷேகம் நிச்சயம் செய்துள்ளோம். அவர்கள் ஊரில் 1000 என்றனர். எனவே 5 ஜாஸ்தியாக நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். பக்தா, அபிஷேகம் என்றால் என்ன? லிட்டர் லிட்டராக பால் அபிஷேகம் கணக்கற்ற பக்தர்கள் கல்லான எனது பிருந்தாவனத்தின் முன் அமர்ந்து சிந்தனை எங்கோ கன்னத்தில் போட்டுக்கொள்வதில் பொருள் என்ன? உன்னுடைய பாணியில் கூறினால் பணம் வேஸ்ட், டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். ஸ்ரீ ராகவேந்திரா, அப்படியெனில் அபிஷேகத்திற்கு பலன் இல்லையா? அபிஷேகம் சாஸ்திர சம்மதம் ஆனதல்லவா? பக்தா, அபிஷேகம் சாஸ்திர சம்மதமானதுதான். எப்படிப்பட்ட அபிஷேகம்? பால் எப்படி இருக்க வேண்டும்? 1 லிட்டராக பாக்கெட் பாலை விட கறந்த பாலினால் ஒரு உத்ரணி பால் அபிஷேகம் மிக உயர்ந்தது. பாலை காய வைத்து குளிர வைத்து பாக்கெட்டில் சேர்க்கிறார்கள் என்பது உனக்கு தெரியாதா? மேலும் அதில் அனைத்து விதமான பால்களும் சேர்க்கப்படுகின்றன. யாருக்கு தேவை உங்களுடைய இந்த பால் அபிஷேகம்?
இந்த பாலினால் என் மூல ராமச்சந்திரமூர்த்திக்கு அபிஷேகமா? நினைக்கவே மனம் கூசுகிறது. சுத்த சாத்வீகமான எனது ஸ்ரீராமனுக்கு இந்த அசிங்கமான பாலா நான் அர்ப்பிக்கவே மாட்டேன். ஸ்ரீ ராகவேந்திரா, தூய்மையான பாலுக்கு நாங்கள் எவ்விடம் செல்வது? ஆதிகாலம் போல பசுமாட்டை ஃப்ளாட் வீட்டில் கட்ட இயலுமா? காலத்திற்கு தகுந்த மாதிரி முட்டாள் பக்தனே, உன்னை பால் அபிஷேகம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என யார் கேட்டார்கள்? கிடைத்தால் பசும்பால், கறந்த பால், கிடைக்காவிட்டால் கவலை வேண்டாம். நமது ஆச்சாரியார் பக்தி என்னும் பாலே பகவானுக்கு மிகவும் பிடித்தமானது என்கிறார். எக்காலத்திற்கும் பொருத்தமானது நமது சாஸ்திரம். அபிஷேகம் செய்யும் போது அதனுள் இருக்கும் பகவத் ரூபங்களை அனுசந்தானம் செய்து நம்முள் இருக்கும் பிம்பரூபிக்கு ஐக்கிய சிந்தனை செய்ய வேண்டும். இதை தெரிந்து கொண்டால்தானே ஆச்சாரியர் தமது கிரந்தத்தில் எவ்வளவு எழுதியுள்ளார். சரி குருவே, அபிஷேக பேச்சை விட்டுவிடுவோம். ஆம், அடுத்த கட்டம் பிருந்தாவன அலங்காரம். நான் சந்நியாசி, அத்தனையும் அனைத்தையும் துறந்தவன். துறவிக்கு எதற்கு ஆயிரம் ஆயிரம் பூக்கள்? ஸ்ரீ ராகவேந்திரா, இவ்வாறு கூறக்கூடாது. நம் குழந்தைகளுக்கு அழகுபடுத்தி கண்டு மகிழ்வதில்லையா? அதுபோல உங்கள் பிருந்தாவனத்திற்கும் அந்தர்கத பரமாத்மாவை அழகுபடுத்தி மகிழ்கிறோம். தவறு என்ன குருவே? பக்தா, நீங்கள் பெரும் தவறு செய்கிறீர்கள். என் பகவானுக்கு எது பிடிக்கும், எப்படிப்பட்ட பூக்கள் பூஜை செய்ய வேண்டும் என்பதை நமது ஆச்சாரியார் தந்திரசாரத்தில் மிக தெளிவாக கூறியுள்ளார். அதையே விரிவாக, இன்னும் தெளிவாக நமது குரு டீகாச்சாரியால் தமது கிரந்தமான பத்யமாலாவில் தெரிவித்துள்ளார். இதன்படி ஸ்ரீ பகவானுக்கு கடையில் வாங்கிய பூக்களை அர்ப்பிக்கவே கூடாது. நிலைமை இப்படி இருக்க கண்ட பூக்களை வாசனை கூட இல்லாதது, அசுத்தமான இடத்தில் நூலில் கட்டியதை எனது ஸ்ரீராமனுக்கு அர்ப்பிப்பது எப்படி? சந்நியாசியான எனக்கு பூ தேவையில்லை. என் பகவான் ஸ்ரீராமன் இவைகளை ஏற்பதில்லை. நீங்கள் செலவழிக்கும் பூக்கள் யாருக்காக? குருவே, எங்கள் மகிழ்ச்சிக்காக ஏற்க வேண்டும். சரி, அப்படியே வைத்துக் கொள்வோம். அவை எமது ஸ்ரீராமனுக்கு உகந்தவையாக இருக்க வேண்டும் அல்லவா? வாசனையுள்ள பூக்களை மட்டும் நாரில் நாமே தாசப்பதங்கள் கூறியவாறு தொடுத்து நன்றாக சுத்தமான நீரில் அலம்பி சங்கோதகத்தை பக்தியுடன் புரோக்ஷித்து இப்படி முறை உண்டு. பக்தனே, நமது ஆச்சாரியார் கிரந்தங்களை நீங்கள் படிப்பதும் இல்லை, உபன்யாசம் கேட்பதும் இல்லை. சாஸ்திரத்திற்காக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளவே விரும்புவதில்லை, மாறாக சாஸ்வதமான சாஸ்திரத்தையே மாற்ற விரும்புகிறீர்கள். இதுவே நீங்கள் செய்யும் பெரிய தவறு. தவறுதான் குருக்களே, இதையும் விடுவோம். ஆராதனை அன்று அலங்கார பந்தி பிராமண போஜனம் உங்களுக்கு திருப்தியை தருகிறதல்லவா? முக்கால்வாசி இடத்தில் வெள்ளியே தருகிறோம். எதை சொல்வது, எப்படி சொல்வது பக்தனே? பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தன் மூல ரூபத்திலிருந்து தானே நான்கு ரூபங்கள் எடுத்து நான்கு விதமாக இயங்குகிறான். பகவந்தனுடைய தாசர்களான, அதனாலேயே பெருமைப்படும் அடியார்களான எங்களது ஆராதனை தினத்தன்று வேறு எந்தவித பூஜையும் தேவையில்லை. எங்களது அந்தர்கத இந்த ஐந்து பகவத் ரூபங்களை ஆவாகனம் செய்து பூஜிப்பதே உண்மையான ஆராதனையாகும். அதுதான் நாங்கள் வெள்ளி பாத்திரம் கொடுத்து பக்ஷபோஜனம் செய்விக்கிறோமே, அதுவும் சரியில்லையா குருக்களே? பக்தனே, உண்மையாக கூறுவதென்றால் இவ்விஷயத்திலும் மனக்கலக்கம்தான். பிராமணன் என கிடைத்தால் போதும் என சந்தியாவந்தனம் ஏகாதசி உபவாசம் செய்யாதவன் கூட பிராமணனாக அமர்கிறான். இது மன்னிக்க முடியாத குற்றம். இதனால் இருவரும், உட்கார்ந்தவன் மற்றும் உட்கார வைத்தவன், பாபத்தையே அடைகிறார்கள். சுவாமி, எவ்வளவு கடுமையாக கூறுகிறீர்கள். ஆம், வேறு எப்படி கூற இயலும்? ஸ்ரீ ராகவேந்திரர் குரு அந்தர்கத என ஆவாகனம் செய்யும் போது குறைந்தபட்ச தகுதி கூட வேண்டாமா? யோசித்து பார், எனக்கு அவமானமாகாதா? குருக்களே, இக்காலத்தில் நாம் இப்படி யாரை தேட இயலும்? சரி, குறைந்தபட்ச தகுதி உள்ளவர்களையாவது தேர்ந்தெடுங்கள். பக்தனே, நினைத்து பார், சரியான தகுதியான பிராமணன் கிடைத்தாலும் நீங்கள் செய்வது என்ன? மதியம் 2-3 மணிக்கெல்லாம் போஜனம் செய்விக்கிறீர்கள். அலங்கார பந்தி என ஐந்து வகை பக்ஷ போஜனம் செய்வித்து என்ன பலன்?
அதை சாப்பிடும் அவனுக்கு பசியும் அடங்கி விடுகிறது, ஆர்வமும் குறைந்து விடுகிறது. அலங்கார பந்தி பிராமணர்களாக ஆவாகனம் செய்த பகவத் ரூபங்களை இவ்வாறு கொடுமை செய்தால் பாபம் யாருக்கு? அலங்கார பந்தி சுத்த பிராமணர்கள் பக்தியுடன் ஆராதனை அன்று என்னை வேண்டுபவர்களை விட தன் நிலை நினைத்து என்னிடம் கதறியவர்களே அதிகம் என்பதை நீ அறிந்ததில்லை. இதைவிட கொடுமை என்னவெனில், பாமர ஜனங்கள் அலங்கார பந்தி எப்போது முடிவடையும் என ஏக்கத்துடன் பசியுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். டிஃபன் சாப்பிட்டு வருபவரை குறித்து பேசவில்லை. குருக்களே, இந்நிலை மாற என்ன செய்ய வேண்டும்? பக்தனே, அழுத்தமாக தெளிவாக சொல்கிறேன். நிர்மால்ய விசர்ஜனம் உஷத்காலத்தில் செய்ய வேண்டும் என நமது ஆச்சாரியார் சதாசார ஸ்மிருதியில் கூறியுள்ளார். இந்த விஷயத்தை ஆராதனை ஒரு நாளாவது கடைபிடியுங்கள். காலையில் சீக்கிரம் ஆரம்பித்தால் அபிஷேகம் அலங்காரம் அனைத்தும் சீக்கிரம் முடிந்துவிடும். பிராமண போஜனமும் விரைவில் முடியும் வாய்ப்புண்டு. ஏற்பாடு செய்பவர்கள் பந்தி பந்தியாக போஜனம் செய்வித்துதான் சாப்பிடும்போது நேரமாகிவிட்டால் ஞான காரியத்துக்கு அவகாசம் ஏது? சுவாமி, இது நடக்கக்கூடிய காரியமா? ஏன் முடியாது? எங்கு மனம் உண்டோ அங்கு மார்க்கம் உண்டு. ஆராதனை என்றால் லேட் சாப்பாடு என்ற நிலை மாற வேண்டும். எவ்வளவு பாடுபட்டு நமது குரு எழுதிய கிரந்தங்கள் ஆராதனை நாளன்று கூட கேட்பாரற்று உறங்குகின்றன. நித்தியமும் செய்யும் தேவர பூஜை நைவேத்தியம் கூட அன்று அவரவர் இல்லத்தில் நடப்பதில்லை எனில் அம்மாதிரியான ஆராதனையினால் நான் எப்படி பிரசன்னமாவேன்? அன்று விசேஷமாக காலையிலும் மாலையிலும் உபன்யாச கிரந்த பட்டணம் ஒன்றே நான் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்ப்பது என்பதை நன்றாக உணர்ந்து கொள். ராகவேந்திரா, உன்னை நாடி பலதரப்பட்ட மனிதர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு நமது சாஸ்திர கிரந்த உபன்யாசம் எப்படி பொருந்தும்? பக்தனே, உனது கேள்வி ஆச்சரியத்தை அளிக்கிறது. பலதரப்பட்ட மக்கள் என்னை நாடி நமது சாஸ்திரத்தை தேடி வரும்பொழுது அவர்களுக்கு உண்மையை போதிக்க வேண்டியது அவசியமில்லையோ? அவர்களும் புரிந்து கொள்ளும் முறையில் ஏற்பாடு செய். அவர்களுக்கு சாமூகிக பஜனையை பழக்கு. ராமநாம கீர்த்தனம் பாடு. எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். சரி ராகவேந்திரரே, இந்த ஆராதனையின் பொழுது உமது எண்ணங்கள் அனைத்தையும் கொட்டி தீர்த்து விட்டீர்கள் என நம்புகிறேன். உள்ளம் நிறைந்ததா? இல்லை பக்தனே, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது, அதையும் கூறி முடிக்கிறேன். எனது பிருந்தாவனத்திற்கு நீ வரும்பொழுது நான் அங்கிருப்பதை உணர்கிறாயா? கண்டிப்பாக, அதனால்தான் உம்மை சுற்றி சுற்றி வருகிறேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய பிருந்தாவன வளாகத்திற்கு வந்த பிறகு ஊர்வம்பு சண்டை கூச்சல் அரட்டை ஏன்? நான் இருப்பது மறந்து விடுகிறதா சுவாமி? ஆம் பக்தனே, வேறு ஏதோ ஆசிரமங்களில் எப்படி அமைதி காக்கிறார்கள், தூய்மையாக வைத்துக் கொள்கிறார்கள் என பிறரை பாராட்டும் உங்களுக்கு எந்த கோவிலுக்கோ பிருந்தாவனத்திற்கோ வந்தால் அமைதி காக்க வேண்டும் என ஏன் தோன்றுவதில்லை? நான் பக்தியுடன் ஸ்ரீ ராமச்சந்திரனை தியானம் செய்து கொண்டிருக்கும் போது இம்மாதிரியான தேவையற்ற பேச்சுக்கள். பக்தனே, இந்த ஆராதனையிலிருந்து ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த பிருந்தாவனமாக இருந்தாலும் பிருந்தாவனம் எங்கிருந்தாலும் அந்த வளாகத்தில் நுழைந்தவுடன் நான் மௌனியாவேன் அல்லது பகவத் புகழ் பாடுவேன். இதுவே எனக்கு மிகவும் பிரீத்தியான ஆராதனையாகும். செய்வீர்களா? கண்டிப்பாக குருக்களே, கண்டிப்பாக செய்வோம். உங்களது எண்ணங்களை தெளிவாக அறிந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி. உங்களது விருப்பப்படியே ஆராதனை நடத்த முயல்வோம் என்று ஸ்ரீ ராகவேந்திரருடன் தான் மானசீகமாய் பேசியதாக தனக்குத்தானே கற்பனை செய்து கொண்டு தன் உள்ளத்தில் எண்ணியதையெல்லாம் கட்டுரையாக வடித்து வாசகர்கள் பக்கம் திரும்பி, பக்தர்களே, வாசகர்களே, ஆராதனையை சிறப்பாக நடத்துகிறோம் என பெருமை கொள்கிறோம். அதில் இவ்வளவு தவறுகளா? இவை அனைத்தையும் மன்னித்து நமக்கு அருள் புரிகிறார் என்றேன். அவர் கருணை கடல் என்பதில் ஐயமே இல்லை. இக்கட்டுரையை இப்படி எழுதியது நான் அல்ல, ராயர் ஆராதனைக்காக அவரது கிரந்தத்தில் ஒரு சிறிய அறிமுகம் செய்யலாம் என கன்னட புத்தகத்தை எடுத்து பேனாவுடன் அமர்ந்த நான் அப்புத்தகத்தை பிரிக்கவே இல்லை.
பக்கங்கள் ஓடிவிட்டன. எனவே இதை ஸ்ரீ ராகவேந்திரரே என் மூலம் தத்துவவாதவில் வாசகர்களுக்கு தனது ஆராதனை முறையை எழுதியிருக்கிறார் என நம்புகிறேன் என அந்த கட்டுரையை முடித்திருந்தார். மேலோட்டமாக பார்த்தால், ஆமாம், சில இடங்களில் இருப்பதைத்தானே நடப்பதைத்தானே கூறியிருக்கிறார் என்று தோன்றும். ஆனால் ஆழமாக பார்த்தால் உண்மை விளங்கும். வாருங்கள், அடுத்த அத்தியாயத்தில் ஆழமாக பார்ப்போம். அப்போதுதான் அடுத்து வரும் ஆராதனைகளை நம்மால் நிம்மதியாக கொண்டாட முடியும்.